பொக்கிஷமான இப்புத்தகத்தை ஒவ்வொரு தலைமுறையினரும் படித்து அதன் நன்மையை பெற வேண்டும். ராமே திரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இன்றே உங்கள் பிரதிகளை வாங்கிக் கொண்டு நற்பயனை பெற்று அனுபவியுங்கள். சங்கபிருந்தந்தகீ சக்ரீ ஷார்ங்க தன்வா கதாதர ரதாங்க பாணி ரக்ஷோப்ய சர்வ பிரஹரணாயுதஹ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாமத்தின் 993வது திருநாமத்திலிருந்து தொடங்கி நிறைவான 1000வது திருநாமம் வரை உள்ள நிறைவான 8 திருநாமங்கள். அவை பகவானுடைய திவ்யாயுதங்கள். அந்த திவ்யாயுதங்களின் பெருமைகளை சொல்கின்றன. அந்த வரிசையில் முதல் திருநாமம் மொத்த விஷ்ணு சகஸ்திரநாமாவளியிலே 993வது திருநாமம் சங்கபிருத் என்பது. நீங்கள் சேர்த்து சேவிக்கும் போது சங்கபிருந் நந்தகி சக்ரின்னு வரும். பிரித்து சொல்லும்போது சங்கபிருத் நந்தகி என்று பிரித்து கொள்ள வேண்டும். சேர்த்து ஸ்லோகமாக சொல்லும்போது சங்கபிருந் நந்தகி சக்ரி என்று அது சேர்ந்துவிடும். அது ஒரு புறம். இப்போ இந்த திருநாமத்துக்கான ஒரு வரலாற்றை பார்த்து விடுவோமா? ஆண்டாள் நாச்சியாருக்கு கனவிலே திருக்கல்யாண அனுபவத்தை பகவான் கொடுத்தான். சதாயோகி என்ற திருநாம விளக்கத்திலே நாமும் அதை பார்த்தோம். அந்த கனவிலே பகவான் காட்டிய திருக்கல்யாண அனுபவத்தைத்தான் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் பாடுகிறாள். இப்படி கனவிலே திருக்கல்யாண அனுபவம் நேர்ந்தவாறே அதுக்கப்புறம் என்னாச்சு அதை சிந்தித்திருக்கிறோமானா? இது நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக நமக்கு காட்டுகிறார். என்னன்னா, நாச்சியார் திருமொழியில 6 திருமொழியாக வாரணமாயிரம் வருகிறது. அதுல பார்த்தா, அங்கவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான்னு, கிருஷ்ணன் வந்த யானையிலேயே வாரணமாயிரம் சூழன்னு ஆண்டாளை மணந்து கொள்ள யானை மீது ஏறி வந்தான் கண்ணபிரான். மீண்டும் அந்த யானையிலேயே ஆண்டாளை ஏற்றி அழைத்து செல்வதாகத்தான் அந்த கனவு போகிறது. அதுக்கப்புறம் என்னாச்சா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார், அந்த கனவிலே கண்ணபிரானோடு கூடி இன்புறுவதாக ஆண்டாள் நினைக்கிறாளாம். இதெல்லாம் தெய்வீகமாக பகவானிடத்திலே ஜீவாத்மா செலுத்தக்கூடிய காதல். தயவு செய்து இதை ஏதோ உலகியல் விஷயமாக பார்த்து விட வேண்டாம். அது பெரிய அபச்சாரம். ஏன்னா நாம ஏற்கனவே பண்ண பாபங்கள்லாம் போதாதா? அதனால இதை பொறுத்தவரை இது தெய்வீக ஸ்ருங்காரம், தூய்மையானது, சுத்த சத்துவமயமானது, நம் மனத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் போக்க வல்லது. அதனால இப்போ ஆண்டாள் நாச்சியார் இப்போ கனவுல இந்த அனுபவம் என்னன்னா, கண்ணபிரானுடைய திருவாய் அமுதை நான் பருகப் போகிறேன், கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிட்டேன், அடுத்து அவனுடைய திருவாய் அமுதை பருகப் போகிறேன்னு ரொம்ப ஆசையோடு கண்ணனை நெருங்கி போறாள் ஆண்டாள். அந்த நேரம் பார்த்து கனவு கலைந்து விட்டதாம். இப்போ விழித்து கொண்டாள் ஆண்டாள். கண்ணன் எங்கே? பக்கத்தில் இருந்தாரே, திருக்கல்யாணம்லாம் பண்ணிண்டாரே, எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஆண்டாள் இருக்கா. கண்ணன் அருகில் இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தா, தன்னை திருக்கல்யாணம் பண்ணிக்க வந்தான்னு நினச்சா அவனை காணும். அவன் திருவாய் அமுதை தான் பருகப் போவதாக நினைத்தாள். ஆனால் பருக முடியலை, அப்படியே வாடி வருந்தினாளாம். ஐயோ, பகவானுடைய திருவாய் அமுதம், அதை கனவிலாவது பருகலான்னு நினச்சேன், அந்த பாக்கியம் கூட அடி எனக்கு கிடைக்காம போயிடுத்தே என்று அப்படியே வருந்த தொடங்கினாள் ஆண்டாள். யோசிச்சு பார்த்தாளாம், இந்த பெருமாள் இப்படித்தான் எல்லாரையும் ஏமாத்திடுவாரோ ஒருவேளை. ஏன்னா இவ்வளவு தூரம் கனவுல அமுதம் கொடுத்துட்டு அனுபவம் கொடுத்துட்டு கடைசியில இப்படி என்னை கழற்றி விட்டு விட்டாரே, ஏமாற்றி கைவிட்டு விட்டாரே. ஒருவேளை சரி, நமக்குத்தான் கிடைக்கல, இவருடைய திருவாய் அமுதத்தை பருகின யாராவது ஒருவர் உலகத்துல உண்டா? அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தா அட்லீஸ்ட் நம்மளால ஒரு விஷயத்த பருகி அனுபவிக்க முடியலைனாலும் அனுபவிச்ச ஒருத்தரை கூப்பிட்டு இது எப்படி இருக்கும் சார், அவர்கிட்டயாவது நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால ஆண்டாள் நாச்சியார் யோசித்தாளாம், அவன் திருவாய் அமுதத்தை பருகினவா யாராவது இருப்பாளான்னு யோசிச்சா ஒருவர் ஆண்டாளுக்கு புலப்பட்டார். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமேன்னு ஆண்டாள் பாடுகிறாள் அல்லவா.
பகவான் எப்போதும் தன் திருவாயில் வைத்து ஊதக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, அந்த சங்குக்குத்தானே அவன் திருவாய் அமுதை பருகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வேறு யாருக்கு கிடைத்தது? சிலர் சொல்லலாம், கிருஷ்ணாவதாரத்தில் புல்லாங்குழல் ஊதினாரேன்னு. என்னதான் புல்லாங்குழல் ஊதினாலும் இதழ்களுக்கு கீழே தான் புல்லாங்குழலை வைத்துக் கொள்வார்கள், வாய்க்குள்ள புல்லாங்குழல் போகாது. சங்க மட்டும்தான் வாய்க்குள்ளே வைத்து கண்ணன் ஊதுவான். அப்போ உள்புறத்தோடு தொடர்பு என்றால் அது சங்குக்குத்தான் நேரடியாக உண்டு. மேலும் கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் புல்லாங்குழல், எல்லா அவதாரத்திலையும் பாஞ்சஜன்யம் சங்கு பெருமாள்கிட்ட உண்டு. அதனால் சில அவதாரங்களில் வெளியில் காட்டுவார், சில இதில் காட்டாமல் இருப்பார், தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் எப்போதும் உண்டு. அதனால் ஆண்டாள் நாச்சியார் பார்த்தாலாம் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, அவர் தான் பெருமாளுடைய திருவாய முதத்தை பருகியிருக்கார். அதனால் பாஞ்சஜன்யத்தை கேட்டால் தெரியுமேன்னு ஆண்டாள் நினச்சாலாம் ஆண்டாளுக்கு அப்படியே உருவெளி தோற்றமாக அந்த பாஞ்சஜன்யம் சங்கு. அவர் ஒரு நித்தியசூரி, பெருமாளுக்கு வைகுண்டத்திலே தொண்டு செய்பவர். அந்த நித்தியசூரி நேராக ஆண்டாள் எதிரே அப்படியே ஒரு உருவெளி தோற்றமாக வந்து நின்றுட்டார். உடனே ஆண்டாள் பார்த்தாலாம் அவர்கிட்ட கேட்டாலாம், நீங்களாவது சொல்லுங்கள், பகவானுடைய திருவாயின் சுவை எப்படி இருக்கும், அவன் திருவாய் அமுது எப்படி இருக்கும், பாஞ்சஜன்யமே நீ பருகி இருக்கிறாய் அல்லவா, அதனால தான் வாரணமாயிரம் பூர்த்தியானதும் பார்த்தா அடுத்த ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் கருப்பூரம் நாறுமோன்னு சங்க பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள். நீங்க மேலோட்டமாக நாச்சியார் திருமொழி சேவிச்சா இந்த நுட்பம் புரியாது, திடீர்னு திருக்கல்யாண கனவா வரும். அடுத்து பார்த்தா திடீர்னு சங்கை பார்த்து பெருமாளுடைய திருவாய முதம் எப்படி இருக்குன்னு கேட்கறான்னு வரும். இடையில என்ன நடந்ததுன்னா அது பெரியவாச்சான் பிள்ளை போல ஒரு ஆச்சாரியன், அதை அனுபவித்து அதிலேயே மூழ்கிய ஒரு மகான், அவர் வந்து சொன்னாதானே நமக்கு புரியும். அப்படி இந்த மிஸ்ஸிங் லிங்கை பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கார். அதனால ஆண்டாள் என்ன பண்ணா, அவன் திருவாயமுதை பருக போன போது கனவு கலைஞ்சுடுத்து, பருகின ஒருத்தர்கிட்ட கேட்கறேன்னு சங்கு கிட்ட கேட்கறாளாம். அதான் நாச்சியார் திருமொழியில ஏழாம் திருமொழி முதல் பாசுரம், கருப்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. அவன் திருவாயினுடைய நறுமணம் எப்படி இருக்கும், கருப்பூரம் நாறுமோ, பச்சை கற்பூரம் அது எவ்வளவு நறுமணத்தோடு இருக்கு, அந்த நறுமணம் பெருமாள் திருவாயில் இருக்குமா, அல்லது கமலப்பூ நாறுமோ தாமரை மலர் போன்ற அந்த நறுமணம் இருக்குமா, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ, அது போல அந்த திருவாய் அமுதத்தின் சுவை எப்படி இருக்கும், எப்படி அமுதம் போல் இனிமையாக இருக்குமா, தேன் போல் இருக்குமா, இதெல்லாம் மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், குவலையாப்பிடம்ங்கிற யானையனுடைய தந்தத்தை முறித்தானே கண்ணன், அவனுடைய திருவாயின் சுவை எப்படி இருக்கும், நாற்றம்னா நறுமணம் அந்த வாசனை எப்படி இருக்கும், இதை விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே. ஏ சங்கே நீ தான் சொல்லணும், ஏன்னா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா அடியனுக்கு கிடைக்கல. நீதான் அவன் திருவாய முதை பருகக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய், அதனால நீ சொல்லுன்னு அந்த சங்கை கொண்டாடி ஆண்டாள் பத்து பாசுரங்கள் பாடுகிறாள். பின்னாடி ஆண்டாளுக்கு அவ கேட்ட அனுபவத்தை பகவான் கொடுத்தாங்கிறது வேற விஷயம், ஆனா இந்த இடத்துல அந்த அனுபவம் கிடைக்கலன்னா அவன் திருவாய முதை பருகிய சங்க சரியாக குறிப்பிட்டு ஆண்டாள் பாடிட்டா இல்லையா. ஏன்னா லோகத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்குக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா பெருமாளுடைய திருவாய முதை பருகி 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 அதிலேயே புஷ்டியா இருக்கான். இப்படி சங்குக்கு தன் திருவாய முதத்தாலேயே ஒரு புஷ்டி ஊட்டச்சத்து கொடுக்குறார் இல்லையா, அதனாலதான் சங்க பிருத்துன்னு பெருமாள் அழைக்கப்படுகிறார். இந்த அர்த்தம் சொல்லணும்னா ஆண்டாள் பாசுரங்களில் மூழ்கின பராசர பட்டர் போன்ற ஒருவரால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வெறுமனே வடமொழி இலக்கணத்தை படித்தவர் சங்க பிருத்துன்னு சொல்லிட்டா அதுவா சங்கை கையில் ஏந்தியவர், பிருத்துனா ஏந்தியவர், சங்க பிருத் கையில் சங்கு வச்சிருக்காருன்னு சொல்லிடுவா. ஆனால் சான்ஸ்கிரிட்ல பிருத் என்பதற்கு வெறுமனை தாங்கி இருப்பவர்னு மட்டும் அர்த்தம் இல்லை, ஊட்டச்சத்து கொடுப்பவர்னு அர்த்தம். இந்த சங்குக்கு பெருமாள் எப்படி ஊட்டச்சத்து கொடுக்கிறார்னா பராசர பட்டர் விளக்கிறார். அதனால தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியே பூர்த்தியாக போகிறது. அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன், நம் ஆச்சாரியர்களைப் போல யாருமே விளக்க முடியாது. அதனால தான் ஆயிரம் இன்டர்நெட்டில் வந்தாலும் அந்த அர்த்தம் இப்படி இருக்கே ஆச்சாரியர்கள் மாற்றி சொல்லிட்டாலேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆச்சாரியன் சொல்கிற அர்த்தம் தான் சரி, இன்டர்நெட்டில் மாற்றி போட்டிருக்கானேன்னு வேணால் நம்ம யோசிக்கலாம். ஆகையினால பராசர பட்டர் இங்கே அர்த்தம் சொல்கிறார், ஸ்வாதர வித்ரும சுதயா பாஞ்சஜன்யம் புஷ்ணாதி இதி சங்கபிருத்துன்னார். பிருத்துனா ஊட்டச்சத்து சேர்ப்பவர், இந்த சங்கமாகிய பாஞ்சஜன்யத்துக்கு ஸ்வ அதர தன்னுடைய திருவாயில் இருந்து வித்ரும சுதயா அவன் திருவாயிலிருந்து வழியக்கூடிய அந்த தேன் அமுதை கொண்டு
பாஞ்சஜன்யம் புஷ்ணாத்தி, அதை அப்படியே பாஞ்சஜன்யத்துக்குள்ளே செலுத்துவதாலே ஒரு தெய்வீக ஊட்டச்சத்தை பாஞ்சஜன்யம் பெறுகிறது. அதனால தானே ஆண்டாளும் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு சங்க பார்த்து கேட்குறா இல்லையா. ஆகையினால பெருமாளுடைய திருவாயமுதை பருகி அதனால் புஷ்டியும் ஊட்டச்சத்தும் அடைந்திருக்கிறது அந்த சங்கு. இப்படி தன் திருவாயமுதாலே சங்குக்கு ஊட்டச்சத்து அளிப்பவர் சங்க பிரித். பிரித்துனா ஊட்டச்சத்து அளிப்பவர். திருவாய் அமுதால் சங்குக்கு ஊட்டச்சத்து அளிப்பவர் சங்க பிரித். 993வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சங்க பிரிதே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் பகவான் அந்த கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சங்குக்கு எப்படி ஊட்டச்சத்து அளித்து பேரானந்தம் தருகிறானோ அதுபோல நம் அத்தனை பேருக்கும் அவனுடைய கருணையாலே ஆன்மீக ஊட்டச்சத்துகளாகிய, ஆன்மீக டானிக் எதுனா ஞானம், பக்தி, வைராக்கியம், இது போன்ற நற்குணங்கள், அந்த ஊட்டச்சத்தை அளித்து பேரானந்தத்தை அருள்வான். நன்றி, வணக்கம்.